வெல்கம் வியூவர்ஸ். ஜூன் 1 தேதி நம்ம சேனல்ல கறி வாங்க போன 9 ஆயிஷா கடைக்கு போயிட்டு திரும்ப வர்ற வழியில எப்படி கடத்தப்பட்டு பாலியல் இச்சைக்கு முயற்சி பண்ணப்பட்டு அது முடியாம கொடூரமா கொல்லப்பட்டதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது இலங்கை முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. இலங்கை முழுவதுமே அந்த 9 சின்ன குழந்தைய நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா அது நடந்து 2 கூட ஆகல, மே 30 வவுனியா கணேசபுரம் பகுதியில் இருக்க 16 ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு அன்னைக்கு சாயந்தரம் டியூஷன் போயிருந்திருக்காங்க. அப்படி டியூஷன் போன அந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல. கடைசியில தேடி பார்க்கும் பொழுது அப்படி டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள மர்மமான முறையில இறந்த நிலைமையில மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த கேஸ் மட்டும் இல்லாம மும்பையில April 4, 2019 9 ஒரு குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல அவங்க பாட்டி பக்கத்து கடையில போய் ஒரு டீ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி டீ வாங்க போன அந்த 9 குழந்தை ரொம்பவே கொடூரமான முறையில ரேப் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டு அங்கிருக்கிற பப்ளிக் டாய்லெட் உடைய செப்டிக் டேங்க் குள்ள போடப்பட்டிருக்காங்க. சிசிடிவி ஆதாரத்தோட அந்த குழந்தைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு, அதற்கு காரணமானவன் யாரு அப்படிங்கறத அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்கும் பொழுது பார்க்கிற எல்லாத்தையுமே பதற வச்சது, பரிதாபப்பட வச்சது. அவனுக்கு இப்ப 4 முன்னாடி June 4 மும்பை நீதிமன்றம் கரெக்டான ஒரு அதிரடியான தண்டனை வழங்கியிருக்கு. சோ இந்த 2 கேஸ்லயுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சொல்றேன் இலங்கையுடைய வவுனியா கணேசபுரம் 8 ஆளுகை அப்படிங்கிற பகுதியில 16 ராசேந்திரன் யதுசி அப்படிங்கிற பொண்ணு வாழ்ந்துட்டு வராங்க. இந்த பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டதால தன்னுடைய மாமாவுடைய அரவணைப்புல தான் அவருடைய வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அங்கிருந்து தான் ஸ்கூலுக்கும் போயிருக்காங்க. ஸ்கூல் மட்டும் இல்லாம தனியார் வகுப்பு அதாவது டியூஷனுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் May 30, 2022 திங்கட்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு சாயந்தரம் எப்பவும் போல நான் டியூஷனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த திரும்பி வர டைம் ஆகியுமே வீட்டுக்கு திரும்பல. சோ அந்த பொண்ணுடைய உறவினர்கள் மற்றும் ஊருக்காரங்க அப்படின்னு சேர்ந்து அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, எங்க போச்சு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உடைய வீடு, சொந்தக்காரங்க வீடு அப்படின்னு எங்க தேடியுமே கிடைக்காததால உடனடியா அந்த பெண்ணுடைய உறவினர்கள் நெல்லுக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி எங்களுடைய பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நெல்லுக்குளமா நெல்லுக்குளமா அப்படிங்கறது உச்சரிப்பு கரெக்டா தெரியல. சோ அந்த நெல்லுக்குளம் போலீசார் ஊர் மக்கள் அப்படின்னு சேர்ந்து எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது டைம் இப்ப கரெக்டா 7:30 இருக்கும். அங்க ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில பராமரிக்கப்படாத ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள இருந்து இந்த 16 ராசேந்திரன் யதுசி அப்படிங்கிற இந்த பெண்ணுடைய உடல் ஊர் மக்களால கண்டுபிடிக்கப்படுது. இது உடனடியா போலீசுடைய உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு ஃபாரன்சிக் டீம் மற்றும் ராணுவத்தினரும் அங்க கிரைம் சீனுக்கு வராங்க. கிரைம் சீனுக்கு மோப்பனாயோட வந்த போலீஸ் டீம் அங்க வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த கிணத்துக்கிட்ட இருந்து கரெக்டா 70 தள்ளி இருக்கிற ஒரு மரத்துக்கு அடியில இறந்து போன அந்த பெண்ணுடைய செருப்பு அங்க கீழே கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த செருப்புக்கு பக்கத்திலேயே இந்த பெண்ணுடைய நோட்டு புத்தகங்கள் அப்படின்னு எல்லாமே அங்க கீழே கிடந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த மோப்பனாய் அப்படியே அந்த கிணத்திலிருந்து மறுபடியும் 100 தள்ளி இருக்கிற ஆள் இல்லாத ஒரு கட்டிடத்துக்குள்ள போய் நிக்குது. அந்த கட்டிடத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கட்டிடத்துக்குள்ள மது பாட்டில்கள் மற்றும் ஒரு கயிறு அங்க இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே எவிடன்ஸா போலீஸ் கலெக்ட் பண்றாங்க. மேலும் அந்த கட்டிட உரிமையாளர்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கப்படுது. அதே நேரத்துல கிணத்திலிருந்து அந்த பெண்ணுடைய உடலை வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சியும் மேற்கொள்ளப்படுது. கடைசியா 11:30 ஊர் மக்கள் மற்றும் போலீசார் உதவியோட அந்த பெண்ணுடைய உடல் கிணற்றிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகப்படுது.
இதற்கு பிறகு விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ் அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு அந்த ஏரியால இருந்தவங்க எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரேப் பண்ணப்பட்டு கொலை செஞ்சு அதுக்கப்புறமா அந்த கிணத்துல வீசிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல விசாரணை நகர ஆரம்பிச்சது. மேலும் இது அந்த பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வந்துச்சு அப்படின்னா இதை உறுதிப்படுத்திடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில ஜூன் 1st உடற்கூறு பரிசோதனை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டாக்டர் தனுஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணோட நுரையீரல்ல அதிகப்படியான தண்ணீர் உள்ள போயிருக்கு, அதனால மூச்சு விட முடியாம தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. மேலும் அந்த பொண்ணோட உடம்புல வேற ஏதாவது காயங்களோ இல்ல ரேப் பண்ணதுக்கான அறிகுறியோ எதுவுமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஜூன் 1st அந்த பொண்ணுடைய உடம்பு அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட கொடுக்கப்படுது. ஜூன் 2nd அந்த பொண்ணுடைய மாமாவுடைய வீட்டுல பொண்ணோட நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சேர்ந்து அந்த பொண்ணுடைய உடல் கணேசபுரம்ல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இப்ப இந்த பெண்ணுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு காயமோ ரேப் பண்ணதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா அந்த பொண்ணே போய் கிணத்துல குதிச்சு இறந்து போச்சா? அப்படி இறந்து போற அளவுக்கு என்ன காரணம்? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இது ஒரு புறம் இருக்க, இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த பொண்ணே போய் கிணத்துல குதிச்சு இறந்துருந்துச்சு அப்படின்னாலும் எப்படி அந்த பெண்ணுடைய செருப்பு அந்த கிணத்திலிருந்து 70 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மரத்துக்கடியில கீழே கிடக்கும்? குதிக்கணும் அப்படிங்கிறவங்க செருப்போட தானே கிணத்துக்குள்ள குதிச்சிருப்பாங்க. மேலும் அந்த மோப்பனா எதுக்கு கிணத்திலிருந்து 100 மீட்டர் தள்ளி இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த கட்டிடத்துக்குள்ள எதுக்கு போச்சு? அந்த கட்டிடத்துக்குள்ள மது பாட்டில்கள் மற்றும் ஒரு கயிறு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதை வச்சு இப்படி பண்ணிருப்பாங்களா? சோ கண்டிப்பா இதுல இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிச்சாகணும். ஆனா விசாரணை எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. இலங்கையில் இருக்கிற HDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனடியா டெலகிராம்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த கேஸை பத்தி நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும் போதும் அவ்வளவு டீடைல்ஸ் எனக்கு கிடைக்கல. சோ கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணுங்க, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ அடுத்த கேஸை பார்க்கலாம். எல்லாத்துக்குமே நான் இப்ப சொல்றது கண்டிப்பா நடந்திருக்கும். யூடியூப் ஓபன் பண்ணுவீங்க, யூடியூப்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. ஆனா நீங்க பார்க்க வந்த அந்த வீடியோவை விட்டுட்டு தேவையில்லாம தேவையில்லாத ஷார்ட்ஸ் வீடியோஸ பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரிதான் பல விஷயங்களையும் நடக்கும். ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு போவீங்க, டக்குன்னு வேற ஏதோ ஒரு வேலை ஞாபகம் வந்து அச்சோ அந்த வேலை பண்ணல அப்படின்னு அதை பண்ண போவீங்க. கடைசியில பார்த்தா ரெண்டு வேலையுமே முடிச்சிருக்க மாட்டோம். கேட்டா எனக்கு டைமே பத்தல அப்படின்னு புலம்ப கூட ஆரம்பிப்போம். ஏன் நானே அப்படிதான். இதை பத்தி நான் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இதற்கு இன்டரப்ஷன் மற்றும் டிஸ்ட்ராக்ஷன் இது இரண்டு தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சது. என்ன சார் நான் சொல்றேன், இந்த ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அதுதான் இல்ல. இன்டரப்ஷன் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடியது, டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம நில ஏற்படுத்தக்கூடியது. Interruption happened to us. Distraction are caused by us. So non-stop-ஆ distraction இருக்கிற இந்த உலகத்துல எப்படி நம்மளுடைய குறிப்பிட்ட ஒரு கோலை ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கறத ரொம்பவே செமையா சொல்லியிருக்கிற புக் தான் ஹைப்பர் ஃபோக்கஸ். இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற புக் சம்மரிய குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல அதுவும் தமிழ்ல கேளுங்க. இந்த புக் மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பல சுவாரஸ்யமான புத்தகங்களை ஆடியோ புக்ஸா புக் சம்மரியா குக்கு எஃப்எம்ல தமிழ்ல கேட்கலாம். தமிழ் மட்டும் இல்ல, மேலும் பல இந்திய மொழிகளையும் அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ்ல கூட அவைலபிளா இருக்கு. குக்கு எஃப்எம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய லீடிங் ஆடியோ புக். இந்த ஆப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிளே ஸ்டோர்ல 4.5 மேல ரேட்டிங்ஸ் இருக்கு. இந்த ஆப்ல ஒரு பெஸ்டான விஷயமே நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு வேணாலும் ஒரு பாட்டு கேட்கற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மெட்ல கேட்டு முடிச்சிடலாம். நார்மலாவே நீங்க ஒரு புக் வாங்கணும் அப்படின்னா 300 ரூபாய்க்கு மேல வரும். இங்க குக்கு எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே 399 மட்டும்தான். ஆனா இங்க எக்கச்சக்கமான புக்ஸ் புக் சம்மரிஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு T5T50 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து 50% ஆஃபர்ல 199 ஒரு வருடத்திற்கு எல்லா புக்ஸுமே நீங்க கேட்கலாம். சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. உடனே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையுடைய கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. April 4, 2019 மும்பை சத்ரபதி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க ஜூகு அப்படிங்கிற ஏரியால நேரு நகர் அப்படிங்கிற ரொம்பவே பிஸியான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா. அங்க வாழ்ந்துட்டு வர்ற ஒரு 9 குட்டி பொண்ணு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப வீட்டுல தன்னுடைய அம்மாவிற்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. சோ வீட்டுல இருந்த பாட்டி அந்த குட்டி பொண்ணுகிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போய் அம்மாக்கு ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையும் காசை வாங்கிட்டு டீ வாங்குறதுக்காக வெளியே போயிருக்கு. ஆனா அந்த குழந்தை ரொம்ப நேராகியுமே திரும்பி வரல. பதட்டமான பாட்டி தேட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல அக்கம் பக்கத்துல அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே கிடைக்கல அப்படிங்கறதால ஜூகோ போலீஸ் ஸ்டேஷன்ல கரெக்டா ஈவினிங் 7:30 ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. சோ போலீஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க.
முதல்ல விசாரணைய ஆரம்பிச்ச போலீஸ் அந்த ஏரியால சுத்தி இருந்தவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே அந்த ஏரியால இருந்த ஒருத்த மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கரெக்டா இந்த குட்டி பொண்ணு காணாம போன அதே டைம்ல இருந்து தான் அவனையுமே காணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ போலீஸ் உடனடியா அந்த நபரை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய பெயர் சின்ன தம்பி தேவேந்திரா. அடுத்த நாள் April 5 அதே நேரு நகர்ல இருந்த இன்னொரு வீட்டுல இருந்து அவனை போலீஸ் கைது பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இன்டரோகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஆமா நான் தான் பண்ண அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கன்ஃபர்ஸ் பண்ணது இதுதான். சாயந்தரம் நாங்க வெளியில நின்றுட்டு இருந்தேன். அது ரொம்பவே பிஸியான ஒரு ரோடு தான், ரொம்பவே குறுகலான ஒரு சந்து மாதிரியான இடம் தான். சோ எல்லாருமே நிறைய பேர் அந்த ரோட்ல நடந்துட்டு இருப்பாங்க, கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இந்த பொண்ணு வர்றதை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இருந்தே இந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு. அப்ப இந்த பொண்ணை பார்த்து எங்க போறமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு அம்மாக்கு டீ வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப அந்த பொண்ணு கிட்ட அம்மாக்கா அம்மா இங்க இருக்காங்க, நீ எங்க போற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இங்க எங்க கூட வா, நான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அங்க பக்கத்திலேயே ஆள் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான். அங்க வீட்டுக்குள்ள போன உடனே அந்த 9 குழந்தைய கொடூரமா அடிச்சு ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதற்கு பிறகு ரொம்பவே கொடூரமா அந்த குழந்தையுடைய தலையை பிடிச்சு செவுத்துல அடிச்சு கொலை பண்ணிருக்கான். அப்படி கொலை பண்ணிட்டு அந்த குழந்தைய அங்கேயே அந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு அங்கிருந்து போயிருக்கான். இதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா அதை பாருங்க. பிறகு மறுபடியும் நடு இரவு 2 அந்த வீட்டுக்கு போன இவன் இறந்து போன அந்த குழந்தையுடைய உடலை எடுத்து வெளியே வந்து அங்க பக்கத்துல இருந்த பப்ளிக் டாய்லெட்டுக்கு போய் அங்கிருந்த செப்டிக் டேங்க்குள்ள அந்த குழந்தைய போட்டிருக்கான். அதுக்கு பிறகு அந்த செப்டிக் டேங்கை மூடி வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அதே ஏரியால இருக்கிற இன்னொரு வீட்டுக்கு போய் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். எவிடன்ஸ அழிக்கணும் அப்படின்னு அவன் பண்ணதான் அவனுக்கு எதிரா இன்னுமே ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸா மாறி இருக்கு. அந்த இறந்த குழந்தையுடைய உடலை அவன் தூக்கிட்டு போகும் பொழுது குழந்தையுடைய ரத்தம் அவனுடைய ஷர்ட்ல பட்டிருக்கு. போலீஸ் அவன் போட்டிருந்த துணிகளை கைப்பற்றும் பொழுது அப்பவுமே அந்த துணியில அந்த ரத்தம் இருந்திருக்கு. சோ போலீஸ் உடனடியா அந்த பிளட் சாம்பிள ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. போலீஸ் நினைச்ச மாதிரியே ரிசல்ட் பாசிட்டிவ், இரண்டுமே சேம் பிளட் தான். அதாவது விக்டமுடைய பிளட்டும் இவனுடைய ஷர்ட்ல இருந்த பிளட்டுமே சேமா தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தேவேந்திரா அந்த சின்ன குழந்தையுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போனதை அங்க நேர்ல பார்த்த ஹெய் விட்னஸ் இருக்கு. மேலும் அதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜஸும் அங்க இருக்கு. குழந்தையுடைய உடல் கிடைச்ச அந்த நாள் 15,000 மேற்பட்டோர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனை கண்டிப்பா தூக்குல போடணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அந்த கூட்டத்துடைய கோபத்தை குறைக்க லவுட் ஸ்பீக்கர்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு, உங்களுடைய மன நிலைமைய உங்களுடைய வேதனைய எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அந்த குழந்தையுடைய பெற்றோர் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுத்த அந்த நாள்ல இருந்து 3 நாங்க வீட்டுக்கே போகல. நாங்களும் இந்த கேஸ ரொம்பவே சின்சியரா தான் பாத்துட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு நடந்தது ரொம்பவே கொடுமையான விஷயம்தான், கண்டிப்பா அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு உறுதி கொடுக்கறாங்க. இறந்து போன அந்த குழந்தையுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 முன்னாடி தான் மார்ச் மாதம் அந்த குழந்தையுடைய பிறந்த நாள் வந்திருக்கு. அப்ப குழந்தைக்கு டிரெஸ் எல்லாமே பண்ணி விட்டு அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போகும் பொழுது பாட்டி வீட்டுக்கு பக்கத்துலதான் தேவேந்திராவுடைய வீடு இருந்திருக்கு. சோ வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தவன் அப்பவே என்னுடைய குழந்தைய பார்த்த பார்வையே சரியில்லை, அது எனக்கு அப்பவே தெரிஞ்சது. மேலும் எனக்கு தெரியும் அவன் ஆல்ரெடி ஒரு செக்ஸ் அஃபண்டர் அப்படின்னு. ஆனா நம்ம குழந்தை மேல எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு நான் இருந்துட்டேன். ஆனா என்னுடைய குழந்தைக்கே இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கல. மேலும் போலீஸ் கிட்ட அன்னைக்கு நாள் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது 7:30. ஆனா போலீஸ் விசாரிக்க வந்ததே 11:30 தான். இதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எங்க வீட்டுக்கும் வெறும் 50 தான் தூரம் இருக்கும். போலீஸும் லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இறந்து போன பெண்ணுடைய அம்மா. இறந்து போன குழந்தையுடைய அம்மா சொன்ன மாதிரியே சின்னத்தம்பி தேவேந்திரா அவன் 2013 5 குழந்தைய ரேப் பண்ண குற்றத்திற்காக 10 சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு ஜெயில தான் இருந்திருக்கான். ஆனா சிறை தண்டனை முடியும் முன்னரே 2018 அவன் வெளியே வந்திருக்கான். அப்படி வெளியே வந்து 6 இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். இந்த பாயிண்ட தான் இவனுக்கு எதிராக கோர்ட்ல பேசினாரு அட்வொகேட் வைபவ். ஏற்கனவே ரேப் கேஸ்ல ஜெயில அடைக்கப்பட்ட இவன் வெளியே வராம இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்தே இருந்திருக்காது. இவன் மாதிரியான ஆட்கள் சமூகத்தில் ஒரு பெரிய அச்சுறுத்தல். 5 ஜெயில இருந்துமே அவனுக்கு தண்டனை மேல எந்த ஒரு பயமுமே இல்ல, மரியாதையுமே இல்ல. இவன் உயிர் வாழவே தகுதி இல்லாதவன், கண்டிப்பா இவனுக்கு மரண தண்டனை தான் வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இந்தியன் பீனல் கோட் IPC 302 Murder, IPC 376 Rape, IPC 201 எவிடன்ஸ் அளிக்க முயற்சி பண்றது அப்படிங்கிற செக்ஷன்ஸ்க்கு கீழே June 3 டெத் சென்டென்ஸ் வழங்கி அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு ஸ்பெஷல் போக்சோ ஜட்ஜ். நிறைய முறை எப்பவுமே சொல்ற விஷயங்கள் தான், 90% இந்த மாதிரி பெண்
குழந்தைகள் பெண்களுக்கு நடக்கிற இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் தெரிஞ்சவன் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் இப்படிங்கிறவங்களால மட்டும்தான் நடக்குது. ஸோ பெண் குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கிறது, எந்த மாதிரியான ஆட்கள் நம்மளை சுத்தி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றது, மேலும் ஆண் குழந்தைகளுக்கு பெற்றோர் முக்கியமா அம்மா தன்னுடைய பையனுக்கு ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்தே சொல்லி தந்து வளர்த்தணும். இந்த கேஸ்ல ஆல்ரெடி ஜெயில இருந்தவன் ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தா இந்த 9 வயது குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு கொடூரம் நடந்தே இருந்திருக்காது. இந்த மாதிரி பல பேர் இப்பவும் வெளியே சுத்திட்டு இருக்காங்க. எஸ்டிஐ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இன்னைக்கு பார்த்த 2 கேசஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வீடியோல நான் சொன்ன ஹைப்பர் போக்கஸ் அப்படிங்கிற இந்த புக்கை குக்கை எஃப்எம்ல கேளுங்க. மறக்காம T5T50 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்ல 199ல் 1 வருடத்திற்கு எல்லா புக்ஸையுமே கேளுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய். We'll be right back.